வணக்கம் சார். வணக்கம் சார். ஏற்கனவே நம்மளோட சேனல்ல நீ உங்க கிரீன்லாண்ட் நர்சரியில உள்ள தென்னங்கன்றுகளை பத்தின வீடியோ கொடுத்துருக்கீங்க. தென்னங்கன்றுகள் வந்து எப்படி நடவு செய்யணும், அதுக்கு விதை எப்படி தேர்வு செய்யணும், அதை எப்படி பராமரிக்கணும், இந்த எல்லா விஷயத்தை பத்தியுமே ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது உங்க கிரீன்லாண்ட் நர்சரியில இருக்கிற மரப்பயிர்களை பத்தி சொல்லுங்க சார். மரப்பயிர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரெட் சாண்டல் பண்றோம், அதாவது செம்மரம், அப்புறம் வந்து சந்தன மரம் பண்றோம், அப்புறம் மகாகனி, அப்புறம் வேங்கை பண்றோம், ரோஸ் வுட் பண்றோம். இந்த மாதிரி விவசாயிகளுக்கு பலன் தரக்கூடிய மரங்கள், அதாவது பலன்கிறத விட பணம் தரக்கூடிய மரம்னு சொல்லலாம். இந்த மாதிரி மரங்களை கன்றுகளையும் சேல்ஸ் பண்ணுறோம். இந்த கன்றுகளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நம்ம 2 அடியிலேருந்து 8 அடி 10 அடி வரைக்கும் கொடுக்குறோம். என்ன வேறுபாடுன்னா, இப்போ ஒரு நம்ம விவசாயியாக ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் வைக்கிறாங்கன்னா, ஒரு சின்ன கன்றுகளே அவங்களுக்கு போதுமானது. ஒரு 2 அடி செடியை நட்டாலே அது வேகமாக வளர்ந்துடும். ஏன்னா அது முழு நேர பணியாக அவங்க பார்க்க போகிறாங்க. இந்த 8 அடி 10 அடி செடிகள் இப்போ யாருக்குன்னாக்கா, இப்போ நம்ம சென்னையை ஒட்டி இருக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பகுதிகளில் ஒரு ஃபார்ம் ஹவுஸோ இல்லைனாக்க ஒரு 1 ஏக்கர் 2 ஏக்கர் லேண்ட் வச்சுருக்கவங்களுக்கோ ஒரு மரத்தை நட்டு அவங்க சீக்கிரமாக பலன் எடுக்கணுனாக்கா, உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய கன்றுகளை நட்டு பலன் எடுக்கலாம். அதுக்காகவும் அந்த பெரிய கன்றுகளையும் நம்ம எல்லா செடிகளையுமே, பொதுவாக இந்த மரக்கன்றுகள் இல்லை, எல்லா செடிகள்லையுமே, வாழை தவிர எல்லா செடிகள்லையுமே நம்ம வந்து பெரிய கன்றுகளும் சேல்ஸ் பண்ணுறோம். உங்ககிட்ட வந்து இப்போது மரக்கன்றுகளில் பார்த்தீங்கன்னா மகோகனி, ரெட் சாண்டல்வுட்டு, சாண்டல்வுட்டு, அப்புறம் இதெல்லாமே வச்சிருக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்க. இந்த செம்மரம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பயிர் பண்ணி வளர்க்கலாமா சார்? நம்ம கண்டிப்பாக வளர்க்கலாம். நீங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் காலங்கள் மாறும்போது நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் மாறுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேக்கு மரமே ஒரு காலத்தில் வீடுகளில் வளர்க்கக்கூடாதும்பாங்க. ஏன்னா அப்போது பாரஸ்டில் மட்டும்தான் அது இருந்தது. அப்புறம் பரவாயில்ல, எல்லா இடமும் வளர்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த அரசாங்கம் அதுக்கு அனுமதி கொடுத்துருச்சு. இப்போ தேக்கு மரத்தை பற்றி யாரும் பற்றி பேசுகிறதில்ல, ஆனால் செம்மரத்தை பற்றியும் சந்தன மரத்தை பற்றியும் பேசுகிறாங்க. என்னென்னா அரசாங்கத்துக்கிட்ட ஒரு நிலைப்பாடு இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வெட்டக்கூடிய மரங்கள் எந்த இடத்துலேருந்து வெட்டிட்டு வரீங்கிறது தெரியணும் இல்லையா. ஃபாரஸ்ட்லேருந்து வெட்டிட்டு வரீங்களா, இல்லை உங்கள் தோட்டத்துலேருந்து வெட்டிட்டு வரீங்களா அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா. அதுக்காக தான் சில வழிமுறைகளை வச்சுருக்காங்க. மரம் வளர்க்கக்கூடாதுங்கிறதுக்காக உள்ள வழிமுறைகள் இல்லை, அது தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. அதாவது நம்ம எங்கே அந்த அந்த மரத்தை வெட்டி யூஸ் பண்ண போகிறோம், ஒரு டிம்பர் வேலை இதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, அப்போ அது வந்து நம்ம மரமா இல்லை ஃபாரஸ்டோட மரமா டிஃப்ரென்ஸ் தெரியணும். அதுக்காக தான் சில சட்டத்திட்டங்களை உருவாக்கியிருக்காங்க. அது தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு தோட்டத்தில் நீங்கள் இப்போ விவசாயியாக இருக்கீங்க, நீங்கள் வந்து மரம் நடணும்னு விரும்புகிறீங்கன்னா, இந்த செம்மரம் சந்தன மரம் இதெல்லாம் நடணும்னு விரும்புகிறீங்கன்னா, நட்டதுக்கப்புறம் ஒரு பொதுவாக உங்களுக்கு தெரியும், ஒரு வில்லேஜ் ஆஃபீஸ்கிட்ட வந்து ஒரு அடங்கல்னு ஒரு ரெஜிஸ்டர் இருக்கும், ஒரு பதிவேடு இருக்கும். அதில் வந்து நம்ம ஒரு இப்போ உங்களுக்கு 1 ஏக்கர் லேண்ட் இருக்குன்னா, அவர் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பார், உங்களுக்கு கிணறு, அந்த லேண்டில் கிணறு இருக்குதா, வேலி இருக்குதா, எத்தனை மரங்கள் இருக்குது, என்ன பயிர் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் வருஷம் நம்ம அதில் பதிவு பண்ணுவாங்க இல்லையா. நீங்கள் இப்போ இந்த மரங்களை நட்டிங்கன்னா அவங்கள்ட்ட நீங்களே வாழ்ந்துட்டு போய் சொல்லணும், சார் நாங்கள் இதை மாதிரி ஒரு 50 செம்மரம் நட்டிருக்கோம், இல்லைன்னா ஒரு 50 தேக்கு மரம் நட்டிருக்கோம். இந்த மாதிரி அவங்க பதிவேட்டில் வந்து பதிய வைக்கணும். அது உங்களோட வேலை. நீங்கள் பதியாமல் நீங்கள் ஒரு 10-20 வருஷம் கழித்து அதை கட் பண்ணி கொண்டு போகும்போது வழியில் மடக்கிறாங்கன்னா நீங்கள் பதிவு சொல்ல முடியாது. இதுதான் அதில் உள்ள நிலைப்பாடு என்னென்னா, இது தான், வேறு எதுவும் நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் நம்ம சமூக விரோத செயல்கள் எதுவும் பண்ணலை. இதில் மரம் நடுறது நல்லது தான், நாட்டுக்கு நல்லது தான், நமக்கு நல்லது தான், எல்லாருக்குமே நல்லது தான். அந்த நீங்கள் வந்து மறக்காமல் அந்த பதிவு பண்ணணும். அவங்க இடங்களில் வந்து பதிவு பண்ணிங்கன்னா இந்த மரங்களை வளர்க்கலாம். நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்க நீங்கள் கட் பண்ண காலத்தில் நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா, இந்த சர்வே நம்பரில் இவர் வந்து இவ்வளோ மரம் நட்டிருந்தார், அதில் இவ்வளோ மரத்தை வெட்டுறதுக்கு அவங்க அனுமதி கொடுப்பாங்க. அது ஒவ்வொரு இதுக்கும் இப்போ செம்மரம்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வாங்கணும், இந்த மாதிரி சில விதிமுறைகள் இருக்குது. அதுமாதிரி நம்ம அனுமதி வாங்கி அதை பயன்படுத்தலாம். இப்போ நம்மக்கிட்ட வந்து பல மரப்பயிர்கள் நம்மக்கிட்ட இருந்தாலும் நம்ம இன்றைக்கி வந்து ரெட் சாண்டல்வுட்டை பற்றி பேசலாம் சார். அந்த ரெட் சாண்டல்வுட் வந்து 1 ஏக்கருக்கு எவ்வளோ பயிரிடலாம், அதை எப்படி வந்து பயிர் செய்யணும், அதோட பராமரிப்பு முறை, இதை பற்றின முழு விளக்கம் கொடுங்க சார். இப்போ ரெட் சாண்டல் பொறுத்தளவு நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு. இப்போ நிறைய பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் சாண்டல் வந்து கிட்டத்தட்ட 2 மாதம் நம்ம ஒரு கஸ்டமர் தஞ்சாவூர்லேருந்து ஆர்டர் கொடுத்து 2 மாதம் ஆச்சு. என்னென்னா அங்கே கொஞ்சம் தண்ணி பிரச்சனை, மோட்டார் ரெடி ஆகலை, அதனால் நம்மகிட்ட தான் இருக்குது. இப்போ இவ்வளோ லாங் தஞ்சாவூரில் கிடைக்காதா இந்த மரம் அப்படி இல்லை. பொதுவாக எல்லா செடிகளும் எல்லா இடமும் கிடைக்கும். இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிடித்தம் இருக்கும் இல்லையா, நம்மகிட்ட வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அங்கேருந்து அவர் அந்த கஸ்டமர் வந்து இங்கே வாங்கியிருக்காங்க. இந்த செம்மரம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மரத்திலே பார்த்தீங்கன்னா நல்ல அதனுடைய ஹைட் தெரியும், கிட்டத்தட்ட 10 அடி ஹைட்டில் இருக்குது. இந்த மரத்தினுடைய நீங்கள் இப்போ எத்தனை அடிக்கு ஒன்று நடலான்னு கேட்டீங்க இல்லையா, 12 அடிக்கு ஒரு மரம் நடும்போது நம்ம அதுக்கு வந்து குழிகள் வந்து நல்ல முறையாக தயார் பண்ணணும். 1.5 to 1.5, அதாவது அகலம் 1.5, ஆழம் 1.5, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை 2 அடி கூட எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பக்கெட்டை போட்டு ஜேசிபியால் தான் இப்போ மேன் பவரில் எடுக்கிற அளவுக்கு இல்லை, அப்போ ஒரு ஜேசிபியால் ஒரு பக்கெட்டு 2 பக்கெட்டு எடுத்துக்கலாம். எடுத்து மண்ணை லூஸ் எவ்வளோ லூஸ் பண்ணி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லது. அது மாதிரி நான் எடுத்ததுக்கப்புறம்
அந்த குழியில் வந்து நம்ம சின்ன செடிகளாக இருந்தால் ஃபுல்லாக மண்ணை நிரப்பிக்கணும், திருப்பி வந்து அந்த பேக்கெட்டில் இருக்கல அந்த செடியை ஓப்பன் பண்ணி நம்ம நடலாம். இந்த மாதிரி பெரிய மரக்கன்றுகள் நடுறதா இருந்தால் நம்ம வந்து நல்லா ஒரு கொம்பு இதுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். எந்த செடி நட்டாலுமே கொம்பு சப்போர்ட் கொடுக்கணும், அப்போ தான் அந்த காற்றுல அசையாமல் இருக்கும், சீக்கிரமாக வேர் பிடிக்கும். அதுமாதிரி நீங்கள் நடும்போது கொஞ்சம் வந்து இது நம்ம வந்து எல்லாமே இயற்கையாக வளரலை இல்லையா, நம்ம தான் வளர வைக்கிறோம். இப்போ காடுகள் வளர்றது இயற்கையாக வளருது, நம்ம வளர வைக்கும்போது அதுக்கு வந்து தேவையான சத்துக்களை நம்ம அந்த செடிக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கணும். அப்படி கூட பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்க நம்ம அதில் உயிர் உரங்கள் கூட பயன்படுத்தலாம். ஏன்னா நிறைய இடங்கள் வந்து தரிசார்ந்த நிலங்களில் தான் பயிர் வைக்கிறாங்க இல்லையா, அதில் வந்து எந்த அளவு பாக்டீரியா இருக்கும், உயிர் தன்மை இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அதனால் நம்ம மண்புழு உரத்தோட ஒரு கிலோ ஒரு செடிக்கு ஒரு கிலோ மண்புழு உரம் அதோட உயிர் உரத்தையும் கலந்து போடலாம். அதேமாதிரி மண் நல்லா இல்லைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா மண் செம்மண் நல்ல மண்ணை போடலாம். அந்த மாதிரி போட்டு நல்ல ஸ்ட்ரைட்டாக குச்சி நட்டு பராமரித்து வந்தோம்னாக்க ஒரு ஏக்கருக்கு 300 310 கன்று வரைக்கும் நடலாம். இது வந்து இதனுடைய தன்மை, இப்போது நிறைய பேர் கணக்கு சொல்லுவாங்க இப்படி இத்தனை வருஷத்தில் வெட்டினா 300,000, இத்தனை வருஷத்தில் இத்தனை வெட்டினா 300,000 அப்படிங்கிறது அது நம்மளுடைய வளர்ப்பு தன்மையை பொறுத்து தான் இருக்குது. அவங்க சொல்கிறதெல்லாம் அது வந்து ஒரு கணக்கு தானே வழியே, நம்ம எந்த அளவு நம்ம தோட்டத்தில் வளருது, எவ்வளோ வேகமாக வளருது, எவ்வளோ சீக்கிரமாக நம்ம கட் பண்ணுற சைஸுக்கு வருதுங்கிற பொறுத்து தான் அந்த கணக்கு. நல்ல முறையாக பராமரிச்சுட்டு வந்தோம்னா ஒரு 30 வருஷத்துலேயே நம்ம அந்த 30 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வருஷங்கள் 10 வருஷம் 40, 50, 60 கூடும்போது அதனுடைய தன்மை நல்லாயிருக்கும். நான் நிறையா திருவள்ளூர் ஏரியாலெலாம் பார்த்துருக்கேன், நான் அந்த மாவட்டத்தில் பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது, அது அவங்களுக்கு நட்டு எப்படியும் ஒரு 30-40 வருஷம் இருக்கும். பொதுவாக அந்த விவசாயிகள் வந்து தோட்டத்தில் நடும்போது என்னென்னாக்கா வந்து அதை நம்ம ஒரு உரமாக வச்சுருப்போம், அதனால் நமக்கு எந்த இடைஞ்சலும் கிடையாது. அவர் பேங்க்கில் போடுற ஒரு டெபாசிட் மாதிரி பணத்தை போட்டுக்கிட்டு 25 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு எடுக்கும்போது எப்படி பணம் நமக்கு நிறைய மடங்காய் கிடைக்குதோ அதேமாதிரி இந்த மரங்களும் வந்து ஒரு உரத்தில் அது பாட்டு வளரப்போகுது, ஒரு நாள் நமக்கு ஒரு அது பெரிய அளவில் கை கொடுக்குற மாதிரி வரும். ரெட் சாண்டலுங்கிறது இலைகள் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் இலைகள் பார்த்தீங்கன்னா ஒரு மந்தார இலை மாதிரி அந்த மாதிரி பெருசாக வரும். அதாவது சந்தன மரம் சாண்டல்வுட் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்சாக இருக்கும், அதுவும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதேமாதிரி வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா இந்த செம்மரம் வந்து அந்த ரெட் சாண்டல் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளரும் சந்தன மரத்தோட கம்பேர் பண்ணும்போது. சந்தன மரம் ரொம்ப ஸ்லோ க்ரோத்து. இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த தண்டு கிட்டத்தட்ட இது ஒரு கவர்லேயே ஒரு 2 வருஷம் வளர்ந்துருச்சு. இந்த தண்டு எவ்வளோ பெருசு தடிமனாக இருக்குங்கிறத பாருங்களேன். ரெண்டாவது இதுக்கு வந்து ஏதோ பூச்சி நோயோ அந்த மாதிரி எந்த பாதிப்புகளும் வராது. நம்ம தண்ணி மட்டும் கொடுத்துட்டு வந்தோம்னாக்கா நல்லாயிருக்கும். அதுவும் கொஞ்சம் மழை அதிகமாக பெய்யக்கூடிய இடங்கள்லாம் தேவையில்லை. ஃபஸ்ட்டு தான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர்லாம் அந்த மாதிரி தேவைப்படும். அதாவது நம்ம வச்சு ஒரு 3-4 மாதம் வரைக்கும் தண்ணி தேவைப்படும். அப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா அதுவே தானாகவே வளர்ந்துடும். மரம் ஒரு வாட்டி வளர்ந்து அதில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பெரிய பராமரிப்புகள்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. சரி சார். சார் இது இந்த ரெட் சாண்டல்வுட்டுக்குன்னு வந்து மண் வந்து என்ன மாதிரியான மண்ணாக இருக்கணும்? மண் வந்து நல்ல மணற்பாங்கான நிலமாக இருக்கலாம், இல்லைன்னா செம்மண் பூமியாக இருக்கலாம். செம்மண்லேயே சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சரல் கலந்துருக்கும், அதாவது சின்ன சின்ன கட்டிகள் கலந்துருக்கும், அந்த மாதிரி மண்ணாக இருந்தாலும் நல்லா வரும். வடிகால் வசதி இருக்கணும், மெயினாக வந்து நம்ம தண்ணி தேங்கக்கூடாது. இந்த மாதிரி மரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செம்மரத்துக்கு வந்து தண்ணி தேங்கக்கூடாது. நல்ல மேடான பூமியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு தண்ணி வடிஞ்சிடும் இல்லையா, அந்த மாதிரி இடங்களில் ரொம்ப வேகமாக வளரும் இந்த செம்மரம். சார் அப்படின்னா இதுக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப தேவைப்படாதா சார்? ஆமாம், தண்ணி ரொம்ப தேவையில்லை. வறட்சியான இடங்களாக இருந்தால் கூட வளரும். ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். நம்ம செயற்கையாக நம்மளே கொண்டு நடும்போது எந்த செடியுமா இருந்தால் கூட அது வந்து நம்ம ஆரம்ப காலத்தில் மண் தண்ணி தேவைப்படும். அதை நம்ம இப்போ இந்த ஜூலை மாதம் அந்த மாதிரி மழைக்காலங்களில் செய்தோம்னாக்கா பராமரிப்பு வந்து ரொம்ப ஈஸி. சார் இப்போ வந்து ஒரு டிம்பிள் ட்ரீஸ் அப்படின்னு நம்ம சொன்னாலே அதோட தண்டு பகுதி பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ பருமனாக வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அது வந்து நல்ல ரேட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ அதுக்குன்னு நம்ம தனியாக உரங்கள் கொடுத்து அந்த மாதிரி வளர்க்கலாமா? அது எப்படி சார் அதை கொண்டு வரல? அது நம்ம இப்போ உரங்கள்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. இப்போ அந்த தண்டு வளரும் போதே அந்த கிளைகள் பக்க கிளைகளை கொஞ்சம் கட் பண்ணி வரணும். ரொம்ப ரெண்டாவது கட் பண்ணும்போது ஒன்ட்டை வந்து கட் பண்ணக்கூடாது. 1-2 இன்ச் விட்டு கட் பண்ணி நேராக ஸ்ட்ரைட்டாகவே வளர்த்தோன்னா அது அதுக்கப்புறம் அது தானாகவே வளர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இந்த செடியை பாருங்களேன், இந்த செடியை பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரைட்டாக வளர்ந்துருக்கு. இப்போ இதில் ஒரு சின்ன பிரான்ச்சஸ் வருது இல்லையா, இந்த பிரான்ச்சஸை நம்ம இந்த சைடில் கொஞ்சம் 1 இன்ச் விட்டு கட் பண்ணோம்னாக்க அது ஸ்ட்ரைட் பார்த்து போயிடும். நம்ம நடும்போதே அந்த செடியோட உயரத்துக்கு நம்ம கொம்பு நடணும். கொம்பு நட்டு வளர்த்தோம்னாக்க அது ஸ்ட்ரைட்டாக போயிடும். சரி சார், அது பருமனாகிறதுக்குன்னு சொல்லி நம்ம தனியாக ஏதாவது மெனக்கெட்டு பண்ணணுமா சார்? அது ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாக நடக்கிறது தான். பருமனாகிறதுங்கிறது அது ஒரு பிரச்சனையான விஷயம் கிடையாது. அது வருஷம் ஆகும்போது உங்களுக்கு பருமன் ஆகும். அது வந்து நேச்சுரலாக எத்தனை வருஷம் நம்ம வளர்க்குறோங்கிறத பொறுத்து அதனுடைய அந்த விட்டம் கிடைக்கணும். சில விவசாயிகள் இதை ஏக்கர் கணக்கில் பயிர் செஞ்சுருக்காங்க சார். ஒரு சில விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அவங்களோட தோட்டத்தில் உள்ள அந்த வேலி ஓரங்களில் வந்து வரிசையாக நட்டுருக்குறாங்க. ஸோ இதில் வந்து எது மாதிரி அவங்க வச்சுருக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பலன் உள்ள ஒரு இதாக இருக்கும் சார்?
இல்லை இது நீங்கள் இப்போ குறிப்பிட்டீங்க ரெண்டு டைப்பு, இந்த ரெண்டு டைப்புமே பண்ணலாம், அது அவங்களுடைய இடவசதியை பொறுத்தது. சிலருக்கு ஏக்கர் கணக்கில் அதிகமாக நிலம் இருக்கும்போது ஏக்கர் கணக்கில் பயிர் வைக்கலாம். அந்த மாதிரி இடம் இல்லாதவங்க அவங்க ஆசைப்படுறாங்க, இப்படி நம்மளும் இந்த மரத்தை வளர்க்கணும்னு ஆசைப்படும் போது அந்த மாதிரி வரப்போகிறவங்களையும் வைக்கலாம். இதில் பெரும்பாலும் இப்போ நம்ம வந்து இது வைக்கிறதே நிறைய பேர் தன்னுடைய பேரன் பேத்தி இல்லை மகன் அந்த மாதிரி ஒரு சந்ததியினருக்காக இந்த மரங்களை வைக்கிறாங்க, அதாவது வரப்போகிறவங்களை வைக்கிறவங்க. இந்த தோட்டமாக வைக்கிறவங்க வந்து அவங்களுடைய அதாவது ஒரு கமர்ஷியல் அதை பண்ணுறாங்க, அதுக்கு கரெக்டாக பராமரிப்பு கொடுத்து இல்லைன்னா சுட்டு நீர் பாசனம் போட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு வராங்க. எது பண்ண எப்படியோ, ஆனால் வந்து நம்ம இந்த மரங்கள் நடுறதை வந்து நம்ம தள்ளி போடாமல் நமக்கு அந்த நடுறதுக்கு உள்ள ஒரு வாய்ப்புகள் இருந்ததுனாக்கா நம்ம உடனடியாக பண்ணணும்னா அது நமக்கு ஒரு பலனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் நட்டுக்கலாம் இல்லை அடுத்த வருஷம் நட்டுக்கலாம், நட்டா வருமா, இந்த மாதிரி சந்தேகங்களை இது பண்ணி நம்ம நாள் தள்ளி போடாமல் உடனடியாக செய்தாது நம்ம வந்து மரம் நடுறதுனால நம்ம நாட்டுக்கும் நமக்கும் கூட அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். நம்ம கிரீன்லாந்து நர்சரியில் உள்ள கன்றுகள்லாம் வந்து எத்தனை வருஷத்துக்கு கன்றுகள் சார் நீங்கள் விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை நம்ம வந்து நர்சரியில் விற்கக்கூடிய கன்றுகள் பார்த்தீங்கன்னா 3-4 மாதத்துலேருந்து 2 வருஷம் நம்ம கன்றுகள் கூட போடுறோம். இதெல்லாம் ஒரு 2 வருஷம் மேலே ஆன ஒரு செடி, இந்த வச்சிருக்க செடி. இது வந்து ஒரு கமர்ஷியல் கிராப்புக்காக தான் வாங்குறாங்க, அவங்க உடனடியாக பலன் வேணுங்கிறதுக்காக அது மாதிரி வாங்குறாங்க. நம்ம கிரீன்லாந்து நர்சரியில் ஏக்கர் கணக்கில் ஒரு விவசாயி வந்து பயிர் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம செம்மரம் வந்து உங்களால் கொடுக்க முடியுமா சார்? இல்லை செம்மரம் மட்டும் எந்த செடிகள்னாலும் நம்ம விவசாயிகளுக்கு ஏக்கர் கணக்கில் கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம நர்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சமாக சாம்பிள் பீஸ் மாதிரி தான் வந்து ஒரு அவுட்லெட் மாதிரி தான், நமக்கு உள்ள ஒரு 5 ஏக்கரில் ஒரு பண்ணை இருக்குது, ஃபார்ம் இருக்குது, அங்கே தான் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். அங்கே எல்லா விதமான ஸ்டேஜ்லேயும் செடிகள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அது 2 அடி சொன்னோம் இல்லையா, 2 அடியிலேருந்து உங்களுக்கு 8 அடி 10 அடி வரைக்கும் அந்த ஃபார்மில் நம்ம செடிகள் வச்சுருக்கோம், எவ்வளோ வேணாலும் நம்ம சப்ளை பண்ண முடியும். சரி சார், அப்போ 2 ஏக்கர் 3 ஏக்கருக்கு வேணும்னா கூட உங்களால் சப்ளை எவ்வளோ ஏக்கருக்குனாலும் பண்ணலாம், அது ஒரு விஷயம் இல்லை, நம்ம பெரிய மேட்டர் இல்லை. அந்த மாதிரி விவசாயிகள் வந்து நம்ம நர்சரி நம்பர் 9841-986-400 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாங்கன்னா அதை பற்றி டீட்டெயிலாக அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.